ஹாய், வெல்கம் டு மணி விஜிஸ் மீடியா. நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு ஐஃபோன் அன்பாக்சிங். புதுசாக நம்ம ஒரு ஐஃபோன் வாங்கியிருக்கோம். இந்த ஐஃபோனோட சும்மா ஒரு அன்பாக்சிங் தான் நம்ம பார்க்க போகிறோம். இது வந்து ஐஃபோன் 12 mini, 12 அடுத்த ஒரு சின்ன வெர்ஷன். இது நான் வந்து ஃப்ளிப்கார்ட்டில் வாங்கினோம். இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா 45, இந்த ஆஃபரில் வந்தது. ஸோ 45 to 46 அந்த ரேஞ்சில் வாங்கினோம். வாங்க இதோட அன்பாக்சிங் என்னென்னு பார்ப்போம். இது பாக்ஸ் பார்த்திங்க அப்படின்னா ஒரு சின்ன ஒரு நீட்டான பேக் பார்த்திங்கன்னா, ரொம்ப காம்பேக்டாக இருக்குது பாருங்கள். ஸோ இவ்வளோ தான். ஸோ இதில் பின்னாடி வந்து என்னென்னா அதோட டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. எங்கேருந்து மேனுஃபேக்சர், எங்கே அசம்பிளிங், அந்த இது ஐஎம்ஏ நம்பர்ஸ் அண்டை வந்து உள்ளே என்னென்ன இருக்குது அப்படிங்கிறது. இதில் என்னென்ன இருக்குது அப்படின்னா, ஐஃபோன் 12 mini ஃபோன் இருக்குது, ப்ளஸ் வந்து யூஎஸ்பி லைட்னிங் கேபிள் இருக்குது, பவர் அடாப்டர் அண்ட் ஹெட்ஃபோன்ஸ் ஆர் சோல்ட் செப்பரேட்லி. அதாவது வந்து இதில் வந்து வெறும் ஃபோனும் வெறும் லைட்னிங் கேபிள் மட்டும்தான் இருக்கும். பவர் அடாப்டரும் ஹெட்ஃபோன்ஸ்லாம் நம்ம தனியாக தான் பர்ச்சேஸ் பண்ணிக்கணும். ஏன்னா இப்போ வர்ற ஐஃபோன்ஸில் எதுலேயுமே வந்து பவர் அடாப்டரும் ஹெட்ஃபோன்ஸும் இருக்கிறதில்ல. அது ஆப்பிள் இப்போ ரீசெண்டாக டிசைட் பண்ணாங்க. இது வந்து என்னென்ன நெட்ஒர்க்ஸ்லாம் சப்போர்ட் பண்ணும் அப்படின்னா, ஜிஎஸ்எம், யூஎம்டிஎஸ் அண்ட் எல்டிஇ இந்தமாதிரி நெட்ஒர்க்ஸ் அண்ட் இப்போ லேட்டஸ்ட்டாக இருக்கிற 5G முதற்கொண்டு எல்லாமே வந்து சப்போர்ட் பண்ணும். ப்ளஸ் இது வந்து ஒய்ஃபை, ப்ளூடூத் அண்ட் என்எஃப்சி, அதாவது நீங்கள் வந்து நியர்பை கம்யூனிகேஷன், நியர் ஃபீல் கம்யூனிகேஷன் சொல்லுவாங்க, அந்த நியர் ஃபீல் கம்யூனிகேஷன் கூட நம்ம வந்து இதில் வந்து இது பண்ணிக்கலாம். ப்ளஸ் ஜிபிஎஸ் இருக்குது. ஸோ அவங்க இன்னொன்று என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, சம் கேப்பபிலிட்டிஸ் ஆர் நாட் அவைலபிள் இன் ஏரியாஸ். ஸோ அது வந்து நம்மளோட ஒயர்லெஸ் பிளான் அண்ட் சர்வீஸை பொறுத்து சில ஃபியூச்சர்ஸ் வந்து இருக்கலாம், அவைலபிளாக இருக்கலாம், இல்லைனா இல்லாமலும் இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து எல்டிஇ ப்ளஸ் வந்து 5G சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு மொபைல் ஃபோன். ஸோ அவ்வளோதான். இதில் வந்து கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷன் வந்து இவ்வளோதான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் வந்து ரொம்ப காம்பேக்டாக இருக்குது பாருங்கள். இவ்வளோதான் ஐஃபோன். ஓகே, ஸோ ஐஃபோன் 12 mini இது வந்து. ஓகே, ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா, ஸோ இப்போ நம்ம ஐஃபோன் வந்து இப்போ இந்த இது பார்த்திங்க அப்படின்னா, இங்கே பாருங்கள். ஸோ நான் ஒன் ஆஃப் த இதில் படித்தது என்ன அப்படின்னா, வந்து ஐஃபோன் வந்து இந்த இதுக்கு வந்து இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இந்த பாக்ஸுக்கே வந்து நிறையா ரிசர்ச் பண்ணியிருக்காங்க. அதாவது இந்த பாக்ஸை வந்து இப்போ நீங்கள் லிஃப்ட் பண்ணிவிட்டு திரும்ப நீங்கள் இதை விட்டீங்க அப்படின்னா அதுவே வந்து ஆட்டோமேட்டிக்காக க்ளோஸ் ஆகிடும். ஸோ இதெல்லாம் வந்து ஆப்பிளோட இதுக்குன்னே தனியாக ஒரு ரிசர்ச் டீம் இது பண்ணி இதை இது பண்ணியிருக்காங்க. ஸோ இதுவும் ஒன் ஆஃப் த பியூட்டி தான். ஸோ இப்போ வாங்க நம்ம வந்து இப்போது இந்த ஐஃபோன் இதை வந்து ஓப்பன் பண்ணுவோம். ஸோ இப்போ வந்து ஐஃபோன் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா, ஸோ உள்ள ஐஃபோனில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இது ஒரு ஐஃபோன் டிவைஸ் கொடுத்துருப்பாங்க. ஐஃபோன் டிவைஸ் ஒன்று, அதோட வேறு என்னெல்லாம் வருது அப்படின்னா, ஐஃபோன் டிவைஸு, அப்புறம் ஐஃபோனில் இருக்கிற டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் என்ன அப்படிங்கிறது. ஸோ ரெகுலேட்டரி இன்ஃபர்மேஷன், இந்தியன் லாங்குவேஜஸ் என்னென்னலாம் சப்போர்ட் பண்ணும் அப்படின்றதும் கொடுத்துருக்காங்க. லாங்குவேஜஸ் இன்புட் வந்து இங்கிலீஷ், ஹிந்தி அண்ட் பஞ்சாபி. லாங்குவேஜஸ் டிஸ்பிளே வந்து நம்ம இவ்வளோ லாங்குவேஜஸ் வந்து டிஸ்பிளே பண்ணிக்கலாம். அன்ஃபார்ச்சுனேட்லி தமிழ் இல்லை, சாரி இங்கே இருக்குது பாருங்கள், தமிழ் இங்கே இருக்குது. ஓகே, ஸோ இது டிசைன் பை ஆப்பிள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதோட என்ன இருந்தது அப்படின்னா, இதை யூஸ் பண்ணுற டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன், சேஃப்டி அண்ட் ஹேண்ட்லிங், இதோட ஃப்ரீக்வன்சி, இதெல்லாம் எப்படி சார்ஜிங் எப்படி பண்ணுறது, அதுமாதிரி ஒரு சின்ன ஒரு புக் மேனுவல் மாரி கொடுத்துருக்காங்க. ரெஸ்ட்ரிக்ஷன், ஸோ ஆப்பிள் லோகோ. நம்ம இது வேணும்னா நம்ம வந்து ஃபோன் இப்போது ஃபோனில் கவர் போடுறோம் அப்படின்னா அதுக்கு பின்னாடி நம்ம அந்த ஆப்பிள் லோகோ வேணும்னா அந்த ஆப்பிள் லோகோ வந்து நம்ம இதுலேருந்து கட் பண்ணி நம்ம எடுத்து அதில் ஒட்டிக்கலாம். இப்போதைக்கு நம்மளுக்கு அது தேவையில்லை. இதோட என்ன வருது அப்படின்னா, சிம் கார்டோட எஜெக்ஷன் பின். ஸோ சிம் கார்டோட எஜெக்ஷன் பின் வருது.
அப்புறம் வந்து இதான் அந்த யூஎஸ்பி லைட்னிங் கேபிள். முன்னாடி சொன்ன மாரி வந்து இதில் இது கிடையாது. இந்த இது பார்த்திங்க அப்படின்னா யூஎஸ்பி சி டைப், ஓகே, அதாவது உங்களுக்கு நார்மலாக இருக்கிற மாதிரி யூஎஸ்பி இது கிடையாது. அதாவது நம்ம பென்ட்ரைவ் மாதிரி இது பண்ணுவோம்ல, அது இல்லை, இது வந்து யூஎஸ்பி சி டைப். இப்போ நம்ம மொபைலில் வர்ற எல்லா இதுவும் இருக்குல்ல, அது ப்ளஸ் அதோட இன்புட் அதோட இங்கே இது எங்கே போகுது அப்படின்னா இதோட லைட்னிங் கேபிள் போகுது. ஸோ நார்மலாக இருக்கிற யூஎஸ்பி கேபிள் வந்து உங்களுக்கு இது செட் ஆகாது. முடிஞ்ச அளவுக்கு வந்து ஆப்பிள் கொடுத்துருக்கிற இந்த லைட்னிங் கேபிள், இந்த பாக்ஸோடு வர லைட்னிங் கேபிளே முடிஞ்ச அளவுக்கு வந்து சார்ஜ் போடுறதுக்கோ இல்லை டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கோ யூஸ் பண்ணுறது கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ வேறு எதுவும் கொடுத்துருக்காங்களா அப்படின்னா வேறு எதுவும் இல்லை, அடாப்டர் கிடையாது, ஹெட்ஃபோன்ஸ் இல்லை, எதுவுமே இல்லை. ஸோ இதில் வெறே ஒன்லி இவ்வளோ தான். ஸோ இந்த பாக்ஸில் வந்த மொத்த இதுவே இவ்வளோ தான் ஐஃபோனோடது. இப்போ நம்ம வந்து இதெல்லாம் நம்ம தனியாக எடுத்து வச்சிடலாம். ஓகே, ஸோ இப்போது மொபைல் இது பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இது மொபைல் ஸ்க்ரீன் ஸ்க்ராச் ஆகக்கூடாது அப்படின்றதுக்காக இந்த ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து இந்த ஒரு ஸ்டிக்கர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவும் நம்மளுக்கு இப்போதைக்கு தேவையில்லை. ஸோ இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா இது ப்ளூ கலர், இது வந்து நம்ம இப்போது இது வாங்கியிருக்கோம். அதாவது இது இந்த இது பார்த்திங்க அப்படின்னா ஐஃபோன் இது வந்து கம்ப்ளீட், இந்த இது வந்து பேக் இது வந்து ப்ளூ கலர். இதில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு கேமரா, டுவெல் கேமரா ப்ளஸ் ஃப்ளாஷ் சப்போர்ட் பண்ணுறதுக்கு இருக்குது, ப்ளஸ் பின்னாடி ஏதோ ஒரு சென்சார் ஒன்று கொடுத்துருக்காங்க. இது வந்து நம்மளோட ஆப்பிள் லோகோ. ஸோ நம்மளோட ஆப்பிள் லோகோ இதுதான் அதோடய ஹோம் பேஜு. இதில் என்னென்ன இருக்குது அப்படின்னா இது வந்து மொபைல் வந்து நம்ம சைலண்ட்டில் வேணால் போட்டுக்கலாம். ஸோ அதுக்குண்டான சேஞ்சிங் ராக்கர் பட்டன் கொடுத்துருக்காங்க, ப்ளஸ் இது வந்து வால்யூம் ராக்கர்ஸ் பட்டன் ப்ளஸ் அண்டு வந்து மைனஸு. ஸோ இந்த சைடில் வந்து பார்த்தோம் அப்படின்னா வால்யூம் ராக்கர்ஸ் ப்ளஸ் வந்து சிம் எஜெக்ஷன் பேனல்ஸ் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. நான் க்ளோஸ்அப்பில் காட்டுறேன். ஸோ இவ்வளோ தான் இந்த சைடில் இருக்குது. ஸோ அப்படியே நம்ம இந்த சைடில் வந்தோம் அப்படின்னா, இந்த சைடில் பார்த்தோம் அப்படின்னா அது வந்து வெறும் இது மட்டும்தான் இருக்குது பாருங்கள், வெறும் பவர் ஆன் ஆஃப் பட்டன் மட்டும்தான் இந்த சைடில் இருக்குது, டாப்பில் எதுவும் இல்லை. அதேமாரி வந்து ஸ்க்ரீன் வந்து இந்த மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து ஃப்ரண்ட் கேமரா இருக்குது, அண்டு பின்னாடி வந்து பார்த்திங்க அப்படின்னா இதில் என்னென்ன இருக்குன்னா நம்ம வந்து இதில் வெறும் நம்ம அந்த லைட்னிங் கேபிள்ஸ் வந்து இது பண்ணுறதுக்கு உண்டான அந்த பிளேஸ் மட்டும்தான் நம்மக்கிட்ட இதில் பின்னாடி இருக்குது. ஸோ ஸ்பீக்கர்ஸ்லாம் இதில் வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் வந்து ஸ்பீக்கர்ஸ். ஸோ இந்த சைடில் இருக்கிற இந்த இதெல்லாமே வந்து ஸ்பீக்கர்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ கைக்கு உங்கள் கைக்கு வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோதான் இருக்கும், ரொம்ப ஸ்லிம்மாக. ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும் பர்ஃபார்மன்ஸ் வந்து. நான் இது கிட்டத்தட்ட ஒரு 1.5 மந்த்ஸ் 2 மந்த்ஸாக நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ பர்ஃபார்மன்ஸ் வைஸ் நல்லாயிருக்கு. இதில் என்ன இது அப்படின்னா வந்து ஸ்டோரேஜ் தான் வந்து ஒரு பெரிய ப்ராப்ளமாக இருக்கும். என்ன ரீசன் அப்படின்னா ஸ்டோரேஜ் வந்து டக்குன்னு வந்து காலி ஆகிடும் வந்து. ஸோ இப்போ இந்த இது பார்த்திங்க அப்படின்னா இது வந்து 64 GB. எனக்கு தெரிஞ்ச ஆப்பிளில் வந்து இப்போது நீங்கள் பேசிக்காக எதாவது வாங்குறீங்க அப்படின்னா பேசிக்கான 64 GB மட்டும் போதும்ன்ட்டு நினைக்கிறேன். பிகாஸ் வந்து நம்ம இதில் இருக்கிற டேட்டாலாம் வந்து நம்ம அதுக்கப்புறம் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஃபோன்லேயே அவ்வளோ ஜிபி இப்போது 128 GB வாங்கணுன்னா இதோட கூட ஒரு 10,000 ருபீஸ் 12,000 ருபீஸ் வரும். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணலான்னா ஒரு 1 TB ஹார்ட் ட்ரைவே வாங்கிடலாம் அதுக்கு. ஸோ அதனால் அதில் இன்வெஸ்ட் பண்ண வேண்டாம். என்னோடய சஜஷன் என்னென்னா ஐஃபோனோட ஐஃபோன் இப்போ வாங்க போகிறீங்க அப்படின்னா அதோடய பேசிக்கான வேர்ஷன்ஸ் மட்டும், பேசிக்காக 64 GB இவ்வளோ ரேமா, ஸோ அந்த இது மட்டும் இருந்ததுன்னா அதுவே வெல் அண்ட் குட் போதும். ஓகே, இதில் வந்து நம்ம என்னென்ன ஃபீச்சர்ஸ்னால் இதில் ஃபிங்கர் பிரிண்ட்லாம் கிடையாது. இப்போ வர்றதில் எதுலேயுமே ஃபிங்கர் பிரிண்ட்ஸ்லாம் எதுவும் இல்லை. உங்களுக்கு வந்து எப்படி ஓப்பன் ஆகும் அப்படின்னா இப்போது ஃபேஸ் ஐடி வச்சு தான் வந்து க்ளோஸ் அண்ட் ஓப்பன் எல்லாமே வந்து நடக்கிறது, எல்லாமே வந்து அதை பேஸ் பண்ணி தான் நடக்கும்.
ஓகே. ஸோ இதுதான் அதோட செட்டிங்ஸ். இது எல்லாமே வந்து அதில் வரக்கூடிய செட்டிங்ஸு. ஓகே. பேட்ரி. ஸோ நம்ம பேட்ரி நம்ம செட்டிங்ஸ்க்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து எவ்வளோ நேரம் லாஸ்ட்டாக யூஸ் பண்ணியிருக்கோம், ஸோ அதோட இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே நம்மளுக்கு வந்துடும். ஸோ எந்தெந்த டைமில் எவ்வளோ நேரம் நம்ம வந்து ஃபோன் யூஸ் பண்ணியிருக்கோம் அந்த இது எல்லாமே இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே வந்திருக்கும். பெர்ஃபார்மன்ஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம ஆப்பிள் எதுவுமே சொல்ல முடியாது. பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது, நல்லாவும் இருக்குது. இப்போ நீங்கள் இன்னொரு ஆப் அப்ளிகேஷன்லேருந்து இன்னொரு அப்ளிகேஷன் ஜம்ப் பண்ணணும் அப்படின்னா அது ரொம்ப ஈஸியாகவே உங்களுக்கு வந்து இதில் இது பண்ணிக்கலாம். இதோட அடுத்த ஃபியூச்சர்ஸ்லாம் என்னென்ன அப்படிங்கிறது வந்து மேபி வேணால் இது இன்னொரு வீடியோவாக நம்ம போடுவோம். இது வந்து ஒரு ஒன் சும்மா இது நம்ம வாங்கியிருக்கோம் அப்படின்ற ஒரு அன்பாக்சிங் தான் அது. இதில் என்னென்ன ஃபியூச்சர்ஸ்லாம் இருக்குது அப்படின்னா முடிஞ்சால் இன்னொரு வீடியோ நம்ம வந்து இதில் போடுவோம். இந்த வீடியோ வந்து இதில் ஏதாவது சஜஷன்ஸ் ஏதாவது இருக்குது, இதில் இந்த இதெல்லாம் நான் வந்து ஐஃபோனில் நான் பார்த்துருக்கேன், இதெல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், செட்டிங்ஸில் இதெல்லாம் சேஞ்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்னும் ஐஃபோன் வந்து பெட்டர் பர்ஃபார்மன்ஸ் இருக்கும், அந்த மாதிரி ஏதாவது இருக்குன்னா கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் அந்த செட்டிங்ஸை நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன். பார்த்துட்டு வேறு எதுவும் செட்டிங்ஸ் இருக்குது அப்படின்னாலும் உங்களுக்கு நான் இன்ஃபார்ம் பண்ணுறேன். சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். மிஸ் பண்ணாமல் எல்லா வீடியோஸும் நீங்கள் பார்க்கலாம். தேங்க்யூ.